ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, இசியில் அதாவது என்கம்பனர் சர்டிஃபிகேட்டில் விலங்கர் சான்றிதழில் ஒரு புதிய வசதியை வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க. இதுக்கப்புறம் பொதுமக்கள்லாம் இணையதளம் மூலமாக கடந்த 1950 முதல் விலங்கர் விவரங்களை பார்க்க வசதி கொண்டு வர போகிறாங்க. நம்ம தமிழ்நாட்டை வீடே மனை விற்பனையின் போது அதை வாங்குவோர்லாம் அந்த சொத்து தொடர்பான முந்தைய விவரங்களை அறிய விலங்கு சான்று பார்ப்பது வழக்கம். இதற்காக கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள்லாம் விலங்கு சான்று பார்க்க எஸ்ஆர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு நேரில் போய் பார்க்க வேண்டியிருக்கும். இதற்காக ஒரு சர்வே நம்பருக்கு வந்து 200 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் தேடும் போது அதற்கேற்ப கட்டணம்லாம் வசூலிக்கப்பட்டு வந்துச்சு. இதனால் எஸ்ஆர் ஆஃபீஸ்க்கு வந்து தினசரி பொதுமக்கள்லாம் விலங்கு விவரம் கேட்டு வந்ததுனால கூடுதலாக பணிசுமை ஏற்பட்டது. இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டுவதற்காக கடந்த 2014 முதல் இணையதளம் வாயிலாக விலங்கு சான்று பார்க்கும் வசதியை வந்து கொண்டு வந்தாங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 1987 வரை சொத்து விபரங்கள் அனைத்தும் கணினிமயமாக்கப்பட்டன, கம்ப்யூட்டரைஸ்டு பண்ணாங்க. அதற்கு முந்தைய விபரங்களை பார்க்க முடியாததுனால பத்திரப்பதிவு செய்வது சிக்கல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கடந்த 2018 டிசம்பர் மாதம் வந்து 1/1/1975 முதல் சொத்து விபரத்தை வந்து ஆன்லைனில் பதிவேற்றம் பண்ணாங்க. இதன் மூலமாக 1975 வரையான விலங்கத்தை வந்து எளிதாக பார்க்க முடிஞ்சிச்சு. இப்போ வரைக்கும் 1975 முன்னாடி உள்ள சொத்து விபரத்தை பார்க்கணும்னா டேரெக்டாக எஸ்ஆர் ஆஃபீஸுக்கு போயிட்டு தான் வாங்க வேண்டியிருக்கும். ஆனால் இப்போ பதிவுத்துறையை வந்து என்ன முடிவெடுத்திருக்காங்கன்னா, கடந்த 1/1/1950 முதல் 31/12/1974 வரை உள்ள சொத்து விபரத்தை வந்து இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய பதிவுத்துறையை வந்து முடிவு செய்திருக்காங்க. இது விஷயமா பதிவுத்துறை சார்பில் உரிய பரிந்துரைகளை வந்து அரசுக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக பதிவுத்துறை அதிகாரி தெரிவித்திருக்காங்க. விரைவில் வந்து ஆன்லைன் மூலமாக விலங்கு சான்று 1/1/1950 முதல் இப்போ வரைக்கும் செக் பண்ணிக்கலாம். அதுக்கான வசதிப்பு கொண்டு வர போகிறாங்க, கூடிய சீக்கிரம் வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க. இந்த பதிவு நான் கொடுத்தாக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.